அனைவருக்கும் வணக்கம் புதிய குடியரசுத் தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த பதினெட்டாம் தேதி நடத்தப்பட்டது எம்பிக்கள் மக்களவை செயலகத்திலும் எம்எல்ஏக்கள் மாநில தலைமை செயலகத்திலும் வாக்களித்தனர் குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான மொத்த வாக்குகளின் மதிப்பு பத்து லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆகும் இந்த மதிப்பில் ஐம்பது சதவீதத்தை காட்டிலும் அதிகமான வாக்குகளை பெறும் வேட்பாளர் வெற்றி பெற்றவராக அறிவிக்கப்படுவார் என்ற நிலையில் நேற்று ஓட்டு எண்ணிக்கை நடந்தது நாடாளுமன்ற மக்களவை மற்றும் மாநிலங்களவை ஓட்டுகளை பொறுத்தவரை திரௌபதி முர்முவுக்கு ஐநூற்றி நாற்பது எம்பிக்களும் யஸ்வந்த் சின்ஹாவிற்கு இருநூற்றி எட்டு எம்பிக்களும் ஓட்டு போட்டிருந்தனர் பதினெட்டு செல்லாத வாக்குகளும் பதிவாகி இருந்தது எம்பிக்களின் மொத்த ஓட்டு மதிப்பு அடிப்படையில் பார்த்தால் திரௌபதி முர்முவுக்கு மூன்று லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரம் வாக்குகளும் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஆயிரத்தி வாக்குகளும் கிடைத்தன இதையடுத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் பதிவான எம்எல்ஏக்களின் ஓட்டுகள் என மேலும் மூன்று சுற்றுகள் எண்ணப்பட்டன ஒவ்வொரு சுற்றிலும் திரௌபதி முர்முவுக்கு மூன்றில் இரண்டு பங்கு ஓட்டுகள் கிடைத்தன இறுதியில் அவர் பெற்ற ஓட்டு மதிப்பு ஆறு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரத்தி எண்ணூற்றி மூன்று ஆக அறிவிக்கப்பட்டது இது மொத்த ஓட்டுகளில் அறுபத்தி நான்கு சதவீதம் ஆகும் அவரை எதிர்த்து போட்டியிட்ட யஸ்வந்த் சின்ஹா பெற்ற ஓட்டு மதிப்பு மூன்று லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு இது மொத்த ஓட்டுகளில் முப்பத்தி ஆறு சதவீதம் பதிவான ஓட்டுகளில் முப்பத்தெட்டு ஓட்டுகள் செல்லாதவை ஆகும் காங்கிரஸ் தலைமையிலான எதிர்கட்சிகளைச் சேர்ந்த பதினேழு எம்பிக்களும் நூத்தி இருபத்தி ஐந்து எம்எல்ஏக்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர் திரௌபதி முர்முவின் வெற்றி எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதான் என்றாலும் கூட எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை அடியோடு சிதைக்கும் விதமாக திரௌபதி முர்மு அறுபத்தி நான்கு சதவீத ஓட்டுகளை வாங்கி அமோக வெற்றி பெற்றுள்ளார் முன்னதாக திரௌபதி முர்முவுக்கு ஐம்பத்தி எட்டு சதவீத வாக்குகளும் யஸ்வந்த் சின்ஹாவிற்கு நாற்பத்தி எட்டு சதவீத வாக்குகளும் கிடைக்கும் என்று மதிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அதையும் கடந்து அறுபத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று திரௌபதி முர்மு எதிர்க்கட்சிகளுக்கு கடும் அதிர்ச்சி அளித்துள்ளார் திரௌபதி முர்முவுக்கு கிடைத்த வெற்றி உண்மையிலேயே சமூக நீதிக்கு கிடைத்த மிகப்பெரியதொரு அங்கீகாரம் என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள் பள்ளங்குடியின பெண் ஒருவர் முதன் நமது நாட்டின் குடியரசுத் தலைவராக மக்கள் பிரதிநிதிகளால் தேர்வு செய்யப்பட்டிருப்பது சமூக நீதி பெண்களின் விடுதலை பெண்களுக்கு அதிகாரம் என்று கடந்த எழுபது எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக மேடைகளில் வெறும் வாய்ஜாலம் மட்டுமே காட்டிவரும் வரும் மாநில கட்சிகள் பலவற்றுக்கு கிடைத்த சரியான சவுக்கடியும் கூட ஏனென்றால் அந்த கட்சிகள் தங்களது சுய லாபம் கருதியும் பாஜகவை எதிர்க்கிறோம் என்ற பெயரிலும் சமூக நீதியை மூட்டை கட்டி வைத்துவிட்டன அதுவும் தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எந்த நேரமும் பட்டில் இன பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்துக்கு நாட்டில் எதுவும் நடக்கவில்லை அவர்களுக்கு சமூகத்தில் அநீதிதான் இழைக்கப்படுகிறது என்று கொந்தளிப்பார் ஆனாலும் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் போட்டியிட்ட பழங்குடியினர் பெண் வேட்பாளரை ஆதரிக்க அவருக்கு மனம் வரவில்லை மாறாக பல்வேறு சாக்கு போக்குகளை கூறி யஸ்வந்த் சின்ஹாவிற்கு ஆதரவை தெரிவித்தார் இதில் ஒரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் காங்கிரஸ் ஆதரவுடன் தான் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி ஆட்சியை நடத்தி வருகிறது ஆனால் அந்த கட்சி கூட முதன்முறையாக குடியரசுத் தலைவர் தேர்தலில் பழங்குடியினர் பெண் வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்படுகிறார் என்பதால் அவரை நிறுத்தியது யார் என்ற ஆராய்ச்சியில் எல்லாம் இறங்காமல் திரௌபதி முர்முவுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளது அதே போல மராட்டியத்தில் காங்கிரஸ் கூட்டணியில் உள்ள உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி எம்பி எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் நிறுத்திய எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளர் என்பதற்காக யஸ்வந்த் சின்ஹாவை ஆதரிக்காமல் திரௌபதி முர்முவுக்கு வாக்கு போட்டுள்ளனர் ஆனால் தமிழகத்தில் சமூக நிதியை நிலைநாட்டுவதில் உறுதியாக உள்ளதாக கூறும் ஆளும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளான விசிக்க

அந்த அளவிற்கு மகத்தானதொரு வெற்றியை திரௌபதி முர்மு பெற்றிருக்கிறார் பாஜகவை பொறுத்தவரை திருமாவளவரை பெரிய அரசியல் கட்சி தலைவராக கருதவில்லை ஆனால் சமீப காலமாக கர்நாடகா ஆந்திரா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தன்னை பட்டியல் என சமூக மக்களின் ஏகபித்த ஒரு தலைவர் போல கருதி கொண்டு அவர் பேசுவதுதான் பாஜகவுக்கு எரிச்சல் ஊட்டுகிறது அதனால் திரௌபதி முர்முவின் அபார வெற்றியானது திருமாவளவனுக்கு விழுந்த பலத்த அடி என்பதில் சந்தேகமே இல்லை உண்மையில் சமூக நிதியை பின்பற்றுவதில் பாஜக அதிக அக்கறை செலுத்துகிறது என்பதே உண்மை முதலில் இரண்டாயிரத்தி இரண்டில் தமிழகத்தை விஞ்ஞானியும் இஸ்லாமியருமான அப்துல் கலாமுக்கு குடியரசு தலைவர் வாய்ப்பை பாஜக உருவாக்கி கொடுத்தது இரண்டாயிரத்தி பதினேழு குடியரசுத் தலைவர் தேர்தலில் பட்டியல் இன வகுப்பைச் சேர்ந்த ராம்நாத் கோவிந்தை நிறுத்தி இரண்டாம் முறையாக நிரூபிக்கவும் செய்தது அதே தற்போது திரௌபதி முர்மு மூலம் அதை மக்கள் மனதில் உறுதிப்படுத்தி இருக்கிறது இதையெல்லாம் கண்களை மூடிக்கொண்டு பாஜகவை தீவிரமாக எதிர்க்கும் திருமாவளவன் போன்ற மாநில கட்சிகளின் தலைவர்கள் மதங்களுக்கு அப்பாற்பட்ட கட்சி பாஜக என்பதை புரிந்து காலம் விரைவில் வரும் நன்றி